எல்லாருக்கும் வணக்கம். சாமானியம் ஆனால் வீட்டில் வீட்டிருக்கக்கூடியவர்கள், படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியவர்கள், இயக்குனர் அன்புத்தம்பி, எங்கள் பகத்தூர்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்துவிட்டது என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி சோழ புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும் பொழுது காலத்திலிருந்து படத்தில் ஒரு இணைந்து நடிக்கும் வரை எங்கு பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்க ஐயா உங்க எல்லாருடைய உயிர் காமராஜர் அவர்கள். அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் இளையராஜா அவர்கள், அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்ற எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறும், நிறைவேறணும். இங்கு இருக்கக்கூடிய, இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவில் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை, உங்க எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் ஒரு ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகங்கிற பட்டம் உங்களுக்கு தான். நடிங்க, நடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உள்ளமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும், புரொடியூசர் அவர்களும், எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன்.